அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் மேகி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம கிட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச மேகி ரெசிபியை கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நிறைய விதங்களில் மேகி செஞ்சுருப்போம், இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். இது செய்கிறதுக்கு இன்றைக்கினா ரெண்டு மேகி பாக்கெட் எடுத்துருக்கேங்க, அப்புறம் கொஞ்சம் வெங்காயம், முட்டைக்கோஸ், கேரட், ரெண்டு முட்டை, அப்புறமா கொஞ்சம் போல் குடமிளகாய் எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. நம்ம ஆயில் சேர்க்குறதுனால ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வரும். சேர்த்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மேகி வந்துட்டு ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 80% குக் ஆனதுமே நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிடணும். அப்போ தான் வந்து அந்த சூடுலேயே வந்து கொஞ்சம் மேகி வந்து இன்னும் கொஞ்சம் வெந்து வந்துடும். நம்ம கரெக்டாக வெந்ததுக்கப்புறமா வடித்தோன்னா குழஞ்சி போயிடும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானல் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே 1 பை 1 சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம், அப்புறமா முட்டைக்கோஸ், அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை 1 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அதிகமாக வதக்கிடக்கூடாது. இப்போ 1 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகாய் இது கூட சேர்த்துக்கலாம். குடமிளகாயும் சேர்த்துட்டு 1 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறமா இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும், 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலாவும் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 நிமிஷம் இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. அந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிறதுக்காக மட்டும் வதக்கிக்கோங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கணும். 1 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மேகி மசாலாவை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். 2 பேக்கெட்டுக்கு 2 பேக்கெட் மேகி மசாலா சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சாஸ் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 1/2 எலுமிச்சைப்பழத்துலேயும் பாதி அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா போதும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சைப்பழத்துடைய சாரும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு 5 மினிட்ஸில் வந்து நல்லா குக் ஆகி வந்துடும். இப்போ இது கூட நம்ம 2 முட்டை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். முட்டை ஆட் பண்ணிட்டு அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் முட்டை வெந்து வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கலந்து விடுங்க. முட்டை சேர்த்துட்டு உடனே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் முட்டை நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ முட்டையுமே வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிற மேகி வந்துட்டு சேர்த்துக்கலாம். மேகியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம மேலே பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு சர்வ் பண்ணிடலாம். அட்டகாசமான டேஸ்ட்டில் சூப்பரான மேகி ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மேகி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறையா ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் நம்ம தமிழ் ஃபன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.